அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த பொண்ணு சுமதி அப்படின்ற பொண்ணு உதயா சுமதி அப்படின்ற அந்த பொண்ணு வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ இவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன் வந்து இவங்கள பற்றி பேசுகிறது உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம வீடியோவில் இருக்க மாதிரி வந்து ரெசிபியோவோ இல்லை பேபி கேர் ப்ரெக்னன்சி கேர் பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாது இருக்காது ஸோ இந்த பொண்ணை பற்றி தான் நான் ஃபுல்லாக பேசியிருப்பேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலனா இந்த பொண்ணு பேர் வந்து உதயா அப்படின்னு சொ உதயா சுமதி அதாவது இந்த பொண்ணு பேர் சுமதி இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பேர் உதயா ஸோ அதனால் உதயா சுமதி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க இந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் மேரேஜுங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பொண்ணு வந்து எல்லோ பை தான் மேரேஜ் பண்ணிச்சு அவங்க அண்ணன் வந்து சொல்லியிருக்கோம் ஒரு லவ் ஸ்டோரியில் கூட அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல ஆனாலுமே அதாவது நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போதே வந்து நான் இந்த மாதிரி லவ் பண்ணி க மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னது அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் லைஃப் இப்போ நல்லா தான் இருக்குது நான் முன்ன க பிஃபோர் மேரேஜோட இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து டெய்லி லைஃப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த உதயா அப்படின்ற தம்பி கூட வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தது என்னோடய லைஃப்பும் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வீடியோலாம் நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டு அதாவது நிறைய டிக்டாக் வீடியோ நிறைய பண்ணுவாங்க அதில் ஃபேமஸ் ஆனது தான் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஸோ வந்து சரி ஓகே மேரேஜ் ஆகிடுச்சு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்தா அந்த தம்பி இந்த சும அந்த உதயா அப்படின்ற தம்பிக்கு வந்து என்னாச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க அப்புறமேட்டுக்கு சரி அவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்கவும் இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடியோ போட்டது அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் ஹெல்ப் பண்ணியுமே வந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாமல் அந்த தம்பி இறந்துட்டாங்க ஸோ இந்த பொண்ணு வந்து அதுலேயே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுச்சு அவங்க அம்மாவுமே கூட ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க இந்த தம் இந்த அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை அழகாக இருக்கு அந்த சாம் அந்த தம்பி பேர் குட்டி தம்பி பேர் ஸோ இவங்க ரொம்ப வந்து இவங்க குடும்பம் வந்து சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்கங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சரி இதுக்கு மேலே இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் வர வர என்ன ஆயிடுச்சுன்னா சரி இப்படியே போயிட்டு இருந்தால் பார சரி பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமியார் என்னென்னா இந்த பொண்ணுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க மாமியாருக்குமே ஹஸ்பண்ட் கிடையாது அவங்களும் தனியாக இருந்து தான் இந்த உதயா அப்படின்ற தம்பியை வந்து வளர்த்திருக்காங்க ஸோ அதனால் நான் பட்ட கஷ்டம் இந்த பொண்ணு பட வேணாம் அதனால் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணி வச்சலாம் அதுவும் அவங்க மாமா வந்து இந்த பொண்ணோட மாமா தான் ரிலேட்டிவ்ஸ் அடங்கு தெரிஞ்சுதான் சரி நான் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக அந்த அவங்க பேர் தான் அன்பு ஸோ அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்கங்க ஸோ மேரேஜ் பண்ணிவிட்டு அதுலேயும் வீடியோ போட்டிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு ரெண்டாவது மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு சரி நல்லா தான் போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நானும் நினச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே இந்த பொண்ணு லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு இனிமேட்டாச்சும் அந்த பொண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் பார்த்தா என்னென்னு பார்த்தா செகண்ட் மேரேஜ் முடிஞ்சுட்டு இன்னும் ஒரு மாதம் கூட கண்டினியூவாக ஆகலைங்க அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க எனக்கு இதை பார்த்தது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு என்ன எனக்கு இதை பார்த்து கோவப்படுறதா இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அட்லீஸ்ட் நீ வந்து ஃபஸ்ட்டு பண்ணதே தப்புப்பா தப்பு அதாவது நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ண அதுவுமே வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் எலோவ் பாய் மேரேஜ் பண்ணிட்டேன் அது பண்ண தப்பு அப்புறம் செகண்டாக ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க பண்ணி வச்ச ஒரே மாதம் தான் இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு மாதத்துலேயே வந்து இப்படி பிரியறதுன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல மெயினாக இந்த வீடியோ நான் உனக்கு பண்ணதே வந்து உனக்காக தான் பண்ண கண்ணு அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது நீ எடுத்த முடிவு தப்பு ரொம்பவே உனக்கு வந்து அதாவது நீ வந்து ஆல்ரெடி இப்போ விடோ ஆகிட்ட உனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வேற யார் வாழ்க்கை கொடுத்தாலுமே அது சரிபட்டு வராது அதுவும் உங்கள் சொ ஒரு சொந்த ரிலேட்டிவ் உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கவங்க ஸோ அதனால் அந்த பையன் ஏற்றுக்கிட்டு அந்த பையனோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உனக்கு அந்த பையன் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கான் ஸோ அப்படிங்கும்போது நீ அந்த லைஃப்பை ஏற்றுக்கிட்டு நீ வாழணும் இப்போ வந்து எனக்கு வந்து உதய இடத்துல இவரை வச்சு பார்க்க முடியல எனக்கு வேண்டாம் நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன் என்னோட பையனும் நானும் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல இதில் என்ன நியாயம் இருக்குது நீயே சொல்லுமா உன்னோட லைஃப்பில் வந்து நீ வந்து சந்திக்க ஏதாவது சந்திக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நீ சந்திச்சிட்ட அப்படிங்கும்போது உன்னையும் ஏற்றுட்ட ஒரு பையன் வந்திருக்கான் ஸோ அப்படிங்கும் நீ அவனுக்கு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க கூட வாழணும் அதாவது அவன் அந்த தம்பி டிக்டாக் வீடியோ கூட அந்த வீடியோவில் கூட அந்த பையன் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நான் வந்து உனக்காக இல்லைனாலும் அந்த சாம்காக நான் வந்து என்னோடய லைஃப்பை நான் வாழ்வேன் நான் அந்த பையனுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி யாருமா அந்த உலகத்தில் சொல்லுவாங்க சொல்லி பார்க்கலாம் உனக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கும் போது நீ ஏன் அப்போ வந்து மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீ பண்ணாமையாச்சும் அட்லீஸ்ட் இருந்துருக்கலாம்ல நான் வந்து பண்ணிப்பேன் நாங்கள் வந்து எனக்கு சொசைட்டிக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த பையன் வந்து உனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக தான் தெரிஞ்சிருக்கானாமா அப்படின்னா எதுக்குமா நீ பண்ணிக்கிற சொல்லுங்கள் பார்க்கல இல்லை அந்த அம்மாக்கு தான் அட்லீஸ்ட் வந்து ஒரு அறிவு இருக்க வேணாம்மா ஃபஸ்ட்டு சரி நீங்கள் பண்ணீங்க எப் எதுக்கு பண்ணீங்க அந்த குழந்த வந்து அந்த சின்ன குழந்தை வந்து ரொம்ப தனியாக இருக்குது அப்பா இல்லாமல் ரொம்ப ஏக்கமாக இருக்குது மற்ற குழந்தைங்களோட அப்பாங்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு பார்க்கும்போது இவன் கொஞ்சம் அந்த ஏக்கமாக ஃபீல் பண்ணுறான் அப் அதனால் நான் அதுக்குமாகவும் என்னோடய மருமகளுக்காகவும் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க சரி பண்ணிங்கல்ல அப்படின்னா அதோடு விட வேண்டியது அந்த பொண்ணு எது சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் அந்த பொண்ணு இப்படியே தான் ஒவ்வொன்றுக்காகவும் மாற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்காக மாற்றிட்டே போயிட்டு சொல்லுங்க பக்கெல்லாம் நீங்கள் பெரியவங்க தானே நீங்கள் எடுத்து சொல்லி அந்த பொண்ணுக்கு புரிய வைங்க இந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் நீ அந்த அந்த பையனோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும் ஏன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு ஹஸ்பண்டை இழந்து ரொம்பவே துயரத்தில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இந்த முடிவே நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆறு வருஷம் கழித்து கூட நீங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் சடனாக நீங்கள் முடிவு எடுத்தது ரொம்ப தப்பு இப்போ மறுபடியும் திரும்பி அதே தவிர தான் நீங்கள் பண்ணுறீங்க ஒரே மாதத்தில் நீங்கள் எப்படிமா அந்த அதுக்குள்ளே எப்படி யாராலையுமே வந்து ஒருத்தங்களை இருந்தால் அதுக்கான இடத்த நிரப்பவே முடியாது அது வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற போது என்னால் அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு இதாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் வந்து நிற்கிறான் அப்படிங்கும்போது அந்த பையனை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க அந்த பையனை தயவுசெய்து நீங்கள் மேரேஜ் மறுபடியும் வந்து அவங்கள பிரிச்சிடாதீங்க அவங்கள சேர்த்தி வைங்க என்னோட கருத்தும் இதுதான் ஸோ தயவுசெய்து வந்து அந்த அன்பு அப்படின்ற தம்பியும் அந்த உத இந்த சுமதி அப்படின்ற பொண்ணையும் தயவுசெய்து பிரிக்காதீங்க சுமதி உனக்கு நான் வார்னிங்காக சொல்கிறேன் சுமதி இந்த மாதிரி நீ வந்து உன் வாழ்க்கையில் இப்போ நீ ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்க நீ எடுக்கிற எல்லா முடியுமே தப்பாக தான் இருக்கும் அதனால் நீ தயவுசெய்து வந்து நீ வந்து அவங்கள வச்சு பார்க்க முடியல அவ்வளோதான் உன்னோட ஹஸ்பண்ட் போயிட்டாங்க இதுக்கு மேலே திரும்பி வர முடியாது இந்த பையனை நீ ஏற்றுக்கிட்ட ரெண்டாம் தரமா திரும்பி அவ்வளோதான் அதோடு அதோட நீ வந்து அந்த பையனோடைய ஜாயின் பண்ணிடு அதே போல் அந்த குழந்தைக்கி வந்து ஒரு அப்பாவை வேணும் அதுக்காகவாது நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும் அந்த ப அந் அதுவும் அந்த அந்த பையனை பார்த்தா அந்த அளவுக்கு ரொம்ப தப்பான கேரக்டர் அதுவும் உங்கள் மாமான்றனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நீ வந்து கண்டிப்பாக இந்த நீ தொடங்கின அந்த வாழ்க்கையை நீ கண்டினியூ பண்ணுமா நீ செய்து பிரியாத எனக்கு என்னோட என்னோடய தனிப்பட்ட கருத்தும் அதுதான் நீ இந்த மாதிரி வந்து டிப்ரெஷனில் நீ தப்பு தப்பாக முடிவெடுத்து உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காதம்மா உனக்கு வந்து உனக்கு வந்து எத்தனை பேர் உனக்கு ஆதரவாக நாங்கள் எல்லோருமே இருக்கோம் அப்படின்ற போது நீ வந்து உன் எனக்கு நீயே தப்பு தப்பாக முடிவெடுத்து நீயே உன் தலையில் தப் அள்ளி போட்டுக்காத நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இப்போ நீ அந்த பையன் அன்புன்ற பையனை நீ பிரிஞ்சலை ஸோ நீ பிரியாத அப்படியே சேர்ந்து ரெண்டு பேரும் இருங்க அந்த அந்த குழந்தைக்காக நீ அது சொல்லி மேரேஜ் பண்ணிங்க அதுக்காகவே நீ வந்து வாழு சரியா நீ வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற நீயே ஏற்றுக்கிற அவ வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆக நீயே தானாகவே மாறிவிடுவேன் அது வர மனிதனுடைய இயல்பு தான் கண்டிப்பாக நீ மாறிடுவே க நீ அதனால் வந்து இப்போ திரும்பி ரெண்டாவது மேரேஜ் வேணாம் நான் தனியாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இருக்க முடியாது கண்ணு ஸோ அதனால் நான் வந்து உனக்கு ஒரு அக்காவாக இருந்து நான் இந்த அட்வைஸை சொல்கிறேன் ஸோ இதை நீ ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் அவங்க அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறம்மா நீங்கள் ரெண்டு பேருமே டிப்ரெஷனில் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதீங்க தயவுசெய்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்க நீங்கள் பண்ண ஒரு முக்கியமான வேலை இதுதான் இந்த இதை வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயவு செய்து இந்த முடிவை மாற்றிடாதீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி வைங்க அதில் தான் வந்து அவங்களோட சந்தோஷமும் இருக்குது அந்த குழந்தை சாம் குட்டி அப்படின்றதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ நாள் போராடினீங்க அந்த குழந்தைக்காக தயவு செய்து அவரை சேர்த்தி வைங்க திரும்ப திரும்ப தப்புக்கு மேலே தப்பு செய்து நீங்கள் இது பண்ணாதீங்க இல்லை ஒரு வேளை நீங்கள் யூடியூப்பில் வந்து டெவலப் ஆகணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறிங்களான்னு எனக்கு புரியும் ஸோ வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற நினப்பில் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ம அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் மற்றவங்களோட லைஃப்பில் விளையாடுறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக இருக்காதிங்க அந்த பாவத்தையும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க உங்களை பார்த்து ஒரு முன்மாதிரியாக தான் இருக்கணுமே தவிர நம்ம உங்களை பார்த்து நாலு பேர் கெடுற மாதிரி நடந்துக்காதீங்க ஓகே தேங்க்யூ பாய்